ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எலக்ட்ரிக்கல் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரீட் லைட் அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்ட்ரீட் லைட்டை வந்து எப்படி வந்து ஆன் ஆஃப், ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி ஆன் ஆஃப் ஆகுது என்ற முறையை வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்ற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து என்னென்னா, ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோல் பேனல், அதாவது ஸ்ட்ரீட் லைட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட் வந்து கம்பெனிக்கு அவுட்சைடில் எரியக்கூடிய ஒரு லைட்ஸ் ஆகும். அந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நம்மளுக்கு எரியக்கூடாது, ஏன்னா வந்து அது நைட் நேர பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து எப்போ எரியணும்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock வந்து நம்மளுக்கு வந்து இது ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆன் ஆகணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்ற முறையில் தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே செட் பண்ணுறாங்க. அந்த முறையில் தான் வந்து இங்கேயும் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 watts MCCB சர்க்கியூட் பிரேக்கர் பயன்படுத்தியிருக்கோம். அந்த சர்க்கியூட் பிரேக்கர் பயன்படுத்தியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் காண்டாக்டர் பயன்படுத்தியிருக்கோம். அந்த மேக்னெட்டிக் காண்டாக்டருக்கு வந்து காயில் சப்ளை கொடுக்குறதுக்கு வந்து ஒரு டைமர், அதாவது 24 hours கிளாக் உள்ள ஒரு டைமரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டேஜ் ROYP அதை எடுத்துக்கொண்டு வந்து காண்டக்டரில் ROYP அப்படின்ற 3 terminal கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்து அவுட்புட்டை எடுத்து MCCB 80 watts MCCBல கொடுத்து 80 watts MCCBல வந்து ROYP நியூட்ரலை வந்து நியூட்ரல் லிங்க் பண்ணியிருக்கோம். நியூட்ரலில் வந்து தனியாக வந்து லிங்க் பண்ணியாச்சு. அது போக பார்த்திங்கன்னா இந்த 80 watts MCCBல வந்து அவுட்புட்டை எடுத்து ஒரு ஐசோலேட்டர் சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐசோலேட்டர் சுவிட்சு மூலமாக வந்து த்ரீ பேஸ் சப்ளை வந்து மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த த்ரீ பேஸ் சப்ளை வந்து ROYP அதாவது ப்ளூ, எல்லோ, ரெட் இந்த 3 முறையில் வந்து இருக்கும். இந்த ஐசோலேட் லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 3-pole MCP அதாவது 16 amps MCP 3-pole அல்லது 4-pole MCP மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3-pole MCP ROYP அந்த 3-pole MCP தான். ஒவ்வொரு MCPக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்திங்கன்னா 4 street light வீதமாக வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு MCPக்கும் 4 street light செட் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து டைமர். இந்த டைமர் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரியது வந்து யூஸ் ஆகும், ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட்டை வந்து அடிக்கடி போய் ஆனோ ஆஃபோ வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிறதுக்கு வந்து இந்த டைமர் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகுது. இந்த டைமர் மூலமாக வந்து ஈவினிங் 6 o'clock வந்து ஆன் ஆகிற மாதிரியும் மார்னிங் 6 o'clock வந்து ஆஃப் ஆகிற மாதிரியும் வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட் பண்ணுற மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆனோ ஆஃபோ ஆகிறதுக்கு வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் அது MCCP அந்த MCCP வந்து பார்த்திங்கன்னா 3-phase சப்ளை கொடுத்து அந்த MCCP மூலமாக வந்து ஐசோலேட்டர் சுவிட்சிலேருந்து அதுலேருந்து வந்து ஒவ்வொரு MCPயும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு MCP மூலமாக வந்து ஸ்ட்ரீட்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வந்து இப்போ காண்டாக்டரில் 3-phase சப்ளை கொடுத்து அந்த காண்டாக்டர்லேருந்து அவுட்புட்டை எடுத்து MCCPல கொடுத்துருக்கோம். இப்போ அந்த காண்டாக்டர் வந்து செயல்படுறதுக்கு டைமர் வந்து யூஸ் பண்ணிக்கோ. அந்த டைமர் வந்து அந்த டைமிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து காண்டாக்டருக்கு தேவையான சப்ளைவை கொடுக்கும். அந்த காண்டாக்டருக்கு தேவையான சப்ளை கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் காயில் வந்து எனர்ஜி ஆகி மேக்னெட்டிக் காயில் வந்து 24 plate வந்து ஃபிட் பண்ணி பிடிச்சிக்கிறோம். அந்த பிடிக்கிறனால நம்மளுக்கு வந்து சப்ளை போகும். சப்ளை போகிறனால வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டு வந்து எரியும். அந்த ஸ்ட்ரீட் லைட் எரியனால வந்து நம்மளுக்கு வந்து டைமிங்கில் வந்து ஆனோ ஆஃபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பவர் சேவிங் வந்து அதிகமாக பண்ணிக்கலாம். இந்த டைமரில் வந்து பல வகையான மாடல்களில் வந்து நம்மளுக்கு வந்து பல டைமரில் இருக்குது. டிஜிட்டல் டைமில் இருக்குது, அனலாக் டைமில் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வந்து அனலாக் டைமர். இந்த அனலாக் டைமர் மூலமாக மட்டும்தான் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரீட்டில் எதுவும் இந்த மாதிரி இந்த மாடல் அனலாக் மாடலில் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அனலாக் மாடல் வந்து ஒரு கிளாக் வைஸில் வந்து ரொட்டேஷனில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணிக்க அதில் வந்து பிளாக் கலரில் இருக்கிறது ஃபுல்லாமே அது வந்து ஆன், அதாவது டைமிங் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிளாக் கலரில் ஒரு 24 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 24 நம்பர்ஸில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி மேலே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலமாக வந்து நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் செட்டிங்ஸ் வைக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த ஆரோ மார்க்கில் வந்து
அந்த ஆர்ஓ மார்க்கில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷனை வந்து எந்த மாதிரி முறையில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பேனலில் கொடுத்துருக்காங்கன்ற வந்து உங்களுக்கு எளிய முறையில் புரிகிற மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் மூலமாக வந்து கொடுத்துருக்கேன். அந்த டயக்ராமை பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன். இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து ஸ்ட்ரீட் லைட், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வாட்ஸ் எம்சிபி டைமர் கண்ட்ரோல் எம்சிபி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கான்டக்டர். இது மூலமாக வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆனோ ஆஃபோ பண்ணிக்கலாம், நம்ம டைமிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். இது ஒரு கான்டக்டர், மேக்னெட்டிக் கான்டக்டர். இது டைமர், இது கண்ட்ரோல் எம்சிசிபி, அதாவது கான்டக்டருக்கு கண்ட்ரோல் எம்சிபி மூலமாக வந்து கான்டக்டருக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் காயில் செயல்படுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 80 வாட்ஸ் எம்சிபி ஆர்ஒய்பி நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி வந்து ஆர்ஒய்பி சப்ளை வந்து கான்டக்டரில் L1 L2 L3 கொடுத்துருக்கோம். அடுத்து கான்டக்டரோட அவுட்புட்டில் எடுத்து L1 எடுத்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்லையும், L2 எடுத்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்லையும், T1 எடுத்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்லையும், T2 எடுத்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்லையும், T3 எடுத்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்லையும் கொடுத்துருக்கோம். டைமர், அதாவது இந்த டைமரை வந்து டைமருக்கு வந்து ஒரு சிங்கிள் பேஸ் சப்ளை மூலமாக வந்து அந்த டைமர் செயல்படும். அந்த சிங்கிள் பேஸ் சப்ளை மூலமாக வந்து டைமர் வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்தவொடனே அந்த டைமர் வந்து கரெக்டான டயத்தில் வந்து உள்ளே இருக்கிற காயில் வந்து எனர்ஜி ஆகி அந்த டைமர் ஆனாங்க. டைமர் ஆனாலே பார்த்தீங்கன்னா கான்டக்டர் ஆனாங்க. அந்த கான்டக்டர் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து கான்டக்ட் ஆனாங்கன்னு ஸ்ட்ரீட் லைட் வந்து அந்த டைமிங்கில் வந்து ஆன் ஆயிரும். டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து ஸ்பேஸ் சப்ளையும், 4 வந்து நியூட்ரல் சப்ளையும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் எடுத்து A1 சப்ளையிலும், A2 வந்து 2 நம்பர் எடுத்து A2 வந்து நியூட்ரலில் கொடுத்தோடனே வந்து காயில் வந்து அந்த டைமிங் வந்து செட் ஆகணும். அந்த டைமர் வந்து ஆன் ஆகி கான்டக்டர் ஆன் ஆகிரும். அந்த கான்டக்டர் ஆன் ஆகினே 3-phase சப்ளையை வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா T1, T2, T3 சொல்லி எடுத்து நம்ம ஸ்ட்ரீட் லைட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இதான் ஃப்ரெண்ட்ஸ் எளிமையான முறையில் வந்து ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோல் பேனலில் இருக்கக்கூடிய எளிமையான முறையில் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து புரிதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை இது எலக்ட்ரிக்கல் வேர்ல்டு சேனல் தமிழ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து உங்களை சேரும். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அந்த போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.